அந்தாத்வாதிகரணத்துல கடைசி ஸ்லோகம் போன ஸ்லோகத்துல என்ன சொன்னோம், உஷஸ்தர்மஸ்தர் கஹோடர்மஸ்தர் ரெண்டு பேர் ஒரே கேள்வியை கேட்கிறா, சமாதானம் வேற வேறையா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால வித்யாபேதம் இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு சமாதானம் அது வேண்டவே வேண்டாம், வித்யாபேதமே கிடையாது, இதெல்லாம் உபபாதகம் கழிப்பான், அதாவது விளக்கம் அளிக்கணும். விளக்கம் அளிக்கிறதுக்கோசரம் அது இருக்கு. விளக்கம் அளிக்கிறது என்னது அப்படின்னா, அந்த சர்வாந்தரத்துக்கும் சொல்லணும். சர்வாந்தரத்தம் அப்படின்றது தான் உபாசிய குணம். இதை வந்து எந்தனமானாலே சரிச்சிருக்கேன், சர்வாந்தரத்தம் தான் உபாசிய குணம். உபாசிய ஆகாத நம்பிதான் மற்றபடி மீது ரெண்டும் உபபாதகம். அந்த அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டே நேர்த்தி இன்னொன்று ஒன்று சொன்னார். இதில் இந்த மாதிரி அசனாயா அசனாயா பிபாசா திசி சத்தம், பசி இல்லை தாகம் இல்லை அப்படின்றதெல்லாம் திருமாவளைய சுரூபனுக்கு ஒரு தர்மங்களான அமலத்துவனு ஒரு கோயிலோ அதுக்கு சம்பந்தப்பட்டது. இது அதுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இதற்கு எந்த விரோதமும் வரல. ஏன்னா அது எல்லா வித்தியிலும் உண்டாச்சு, எல்லா வித்தியிலையும் அமலத்தம் உண்டாடியும். ஏன்னா சுரூபம் உண்டு, சத்தத்து ஞானத்து ஆனந்தத்து ஆனந்தத்து அவலக்கம். அந்த அமலத்தினுடைய அது வெளிப்பாடு தான் இது. அசனை அசனாயா திசை தத்துவம் பசி முதலாளி எல்லாம் பாண்டி எங்கேயோ இருக்கான், அவன் நம்மள மாதிரி இருக்கு கிடையாது அவனுக்கு. அதனால இப்படி சொன்னதுனால வித்யா பேரம் கிடையாது, வித்யா ஐக்கியம் தான் சொல்லி முடிச்சார். உடனே அப்ப கேள்வி யாராருக்கு சொல்றது என்னன்னாக்கா, பாஷ்யத்தில் என்ன பண்றது சூத்திரக்காரர் சொல்லிட்டார், உபதேச வசதி அப்படின்னு சொல்லிட்டார் சூத்திரக்காரர். அந்தரா பூத கிராம சாத்தனா வேதா அனுபவத்திலே உபதேசவத்து எதிரோ ஹிம்சந்தி இதரவத்து சைவகி பத்தியாவதா. மூணுத்திலையுமே மூணு சூத்திரங்கள், மூணு சூத்திரங்கள் நீங்க இந்த மாதிரிதான் சர்ச்சித்தார் சூத்திரக்காரர். சத்தியத்தில சேடசேதுவுக்கு உத்தானகர் பதில் சொல்லின்றோ அதுதான் அங்க இருக்கு. அதனால உத்தாலகருக்கு உத்தாலகர் பதில் சொல்லின்றிருக்க அதான் கம்பி கொடுத்திருக்க. அதனால அது மாதிரிதான் இதுவும் இந்த கஹோளம் உஷஸ்தர் ரெண்டு பேரும் கேள்வி கேட்கறதுக்கும் ராஜ்யாக்கிய பதில் சொல்றதுக்கும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சமாதானம் சொன்னோம். அதுக்கு என்ன பதில் சொல்றாருனாக்கா, இது வந்து அவ கேட்கிறா கேள்வி கேட்கிறவ இந்த ரெண்டு பேரா இருக்காளே அங்க ஒத்தர் தானே, அங்க சேர்ந்து கேட்க முடிஞ்சுதான் கேள்வி கேட்கலாம். ஒத்தாளர்கள் பதில் சொல்றார், ஆனால் இங்க உஷஸ்தரும் கேட்கிற கஹோடரும் கேட்கிறார். அதனால பிரஷ்ட பேதம் இருக்கே அது கூட இதை கொடுக்கலாமே, எல்லா பதிலும் ஒன்னா இருந்தா கூட கேள்வி கேட்கிறவா வேற வேறையா இருக்கிறதுனால எப்படி பதில வந்து ஒன்னா ஆக்க முடியும் உங்களால அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாளாம். அவளுக்குள்ள சந்தேகம், அதாவது மந்த பாஷிதம். மந்த பாஷிதம்னாக்க அவளுக்கு புரியல, புரியாததுனால அரை மூலியமா கேள்வி கேட்கிறா, அரை மூலியமா ஞானத்தை வச்சு கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்ற கடைசி சொல்ல பதில் வைக்கிற சுவாமி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறவர் ஒத்தர், இங்க ரெண்டு பேர் ஒத்தர், அங்க இங்க ரெண்டு பேர், அவ்வளவுதான வேதம். ஒரு இடத்துல ஒத்தர் கேட்கிற சதுகு, இங்கேயோ உஷஸ்தரும் கேட்கிற கஹோனரும் கேட்கிற,
ரெண்டு பேர் கேட்டுவே அதனால ரெண்டு பேருக்குமே நான் வந்து இது பண்றேன். ரெண்டு பேர் கேள்வி கேட்டதுனால இது வித்யா பேதம் தான் அப்படின்னு அவன் கேட்டான். ஒரு பட்சி சந்தேகத்தினால அதுக்கு வாஸ்தவம் தான், தப்பித்தியில ஒரே கேள்வி கேட்கணும் ஒருத்தர் தான். இங்க ரெண்டு பேர் இருந்தாலும் சமாதானத்தை ஒரே சமாதானமாக தான் வைக்கப்படும். பிரம்ம விஷயமான சமாதானம் ஒரே உபாசியம் தான், ஆனால் பேதமே கிடையாது. அதனால வித்தியாசமாக தான் வச்சுக்கணும். ஏன்னா லோகத்தில் உண்டு, அது ஏற்கனவே உதாரணத்துக்கு போனோம், ஒன்றும் பண்ணும். ஒரே ஆச்சாரியர் ரெண்டு சிஷ்யர் இருக்கா, அவளுக்கு ஒரே கேள்வியை கேட்கிறா. ஆனா உபதேசி பதில் சமாதானம் சொல்ற சமயத்தில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு அர்த்தத்தையும் சொல்லலாமே. இவருக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம், அவருக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னா சரியா அப்படின்னாக்கா சொன்னா சரிதான். ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் பெரிய பெரிய சூக்ம மேதாவிகள், அவளுக்கு புதுசு புதுசா அபூர்வ விஷயங்கள் தோணிண்டே இருக்கு. சிவபிரகாசி ஆச்சாரியரை பற்றி சொல்லுவார், நடாதூர் அம்மா கிட்ட நிறைய பேருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அதுல சுதாந்தன சூரியர்கள் ஆத்திரேய வம்சத்தவர் ஆசிரிய வம்சம், அந்த மகான் வந்து அவரும் காலட்சேபம் பண்ணார். அவர் என்ன பண்ணுவாருக்கா, ஒவ்வொரு காலட்சேபத்தையும் அன்வைச்சவர். நடாது அம்மாள் எப்பப்ப காலட்சேபம் சாத்தியாரோ அப்பப்பெல்லாம் அவர் அன்வைச்சார். அதனால அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி அவர் எப்ப வந்தாலும் அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்தாரா நடாது அம்மாள். எல்லா சிஷ்யர்களையும் காட்டிடும் நடாது அம்மாள்கிட்ட. நடாது அம்மாளுக்கு சுதோசன சூரியர்கள் சுதபிரகாசிக்காச்சாரியர் சீவாஷத்துக்கு சுதபிரகாசிக்க பிரதானமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை மாதிரி ஒரு சமான அற்புதமான வியாக்கியானம் மதத்தில் பார்க்கவே முடியாது. உத்தமர் சுவாமி நியாயப்பிரகாசத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார், நீனவந்தா வியாக்கியானம். அதுல அவர் பூமிக்கு எழுதுறார், முன்னோரை எழுதுறார். முன்னோரை எழுத்த அவர் எழுதுற நான் வந்து கலக்ஷேபம் பண்ணேன் கொழியாளர் சுவாமி கிட்ட, அதுக்கப்புறம் சுதப்பிரகாசியோட அவசியம் பண்ணேன். அவசியம் பண்ணிச்ச அப்ப நான் தெரிஞ்சிருந்தேன் வியாக்கியானம் இப்படிதான் இருக்கணும். வியாக்கியானம்னாக்க வியாக்கியானம் இதுதான். வியாக்கியானத்தினுடைய அழகே சுதப்பிரகாசியமாக இருக்கணும். ஏன்னா அது அப்படிப்பட்ட அழகான வியாக்கியானம். காரணம் சொல்லுவாங்க, அதை தூள் சொன்னா இருக்காது. என்ன சார் சுவாமி, அதை நான் பார்த்துக்கோ போயிருக்கிறேன். அப்ப அவர் இருந்த அப்படி இதை எடுத்து எங்கிட்ட காமிச்சாரு. இவர் சுவாமி என்ன அழகா இருக்கார், வியாக்கியானத்தான் இருக்கார். வியாக்கியானம்னா சுதப்பிரகாசமாக தான் இருக்கணும். ஐயாவா சுவாமி அடிக்கடி சாத்தியாகணும். நியாயசாஸ்திரத்துல கதாதரனுடைய கிரந்தங்கள், வேதாந்தத்துல சிவாஷன் சுதப்பிரகாசிக்கு சுவாமி எழுதியும் சேர்த்திருக்கிறது. இதை எத்தனை வாட்டி சேர்த்தாலும் அனுப்பவே இருக்காது, அவ்வளவு ஆனந்தமா இருக்கேன் அப்படின்ட்டு சுவாமி சச்சாதமா ஐயா வச்சாங்க. அதை மாதிரி அந்த சுதப்பிரகாசிக்கு அவ்வளவு ஏற்றம் நம்ம சம்பிரதாயம் இருக்கு. அந்த சுவாமி இந்த பண்ண கடாது அம்மாள் இவரை ரொம்ப கௌரவிச்சேன். அப்போ சுதப்பிரகாசி வந்து கௌரவிக்கிற நம்மளெல்லாம் அவ்வளோ கௌரவிக்கலையே அம்மாள் அப்படின்னு வாழ்க்கை கொஞ்சம் மனசுல சந்தேகம். இவாளெல்லாம் பேசிக்கிறத பார்த்தோன்னு இவாளுக்கு புரிய சம்பந்தம். அந்த சமயத்துல சுதப்பிரகாசியாச்சார் வர வா அப்படின்னு கூப்பிடுறார் அம்மாள். கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம், ஒரு கேள்வி கேட்டாராம். கேள்வி கேட்டதுக்கு பதில் சுதப்பிரகாசியாச்சார் பதில் சாதிக்கணும். அப்ப அவர் எப்படி கேட்டாரா, தேவரி எந்த காலக்ஷேபத்துல சொன்ன விஷயத்த அறிய விஞ்ஞாபிக்கிட்டோம் அப்படின்னு.
ஒவ்வொரு வாழ்க்கையும் கலெக்ஷன் செலுத்த அபூர்வமான அபூர்வமான விஷயங்களை திரண்டு போவான். தெரியுதா? ஏற ஏற ஒரே மாதிரி சொல்ல மாட்டார். மைய அபூர்வ விஷயங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் சொந்த சொந்தமாக சொல்லிட்டே போவார். சிவபிரகாஷ் கேட்டார், கேட்டாரா தேவரி எந்த திருவிழா பண்றது, எதை நான் சொல்லணும், எந்த சமாதானத்தை சொல்லணும்னு சாதிச்சாக்கா அதனை அப்படின்னு கேட்டாராம். காரணம் என்னன்னா, அவ்வளவு தூரம் சிவபிரகாசிகாச்சாரியருக்கு ஏற்றம் ஒவ்வொன்றத்தையும் மனதில் வாங்கிட்டு, அதனால்தான் சுத பிரகாசிகன்னு சுவாமியும் தாக்கிறார். இந்த ஆச்சாரியர் அம்மா, அவர் வந்து காலகாலத்தில் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியும் கேட்டு கேட்டு நான் எல்லாத்தையும் மனதில் வச்சுருக்கேன், அதை பிரகாசனம் பண்றேன். அதனால சிவபிரகாசிகன் பேர். அதாவது டீக்காயாம் அப்படின்னு பேர். ரங்கநாதனே வேதவியா சொன்னவருக்கு நான் நமக்கு தேசிகனுக்கு எப்படி வேதாந்த தேசிகர் அப்படின்னு விருது கொடுத்தேரோ அது மாதிரி சிவபிரகாசியாச்சாரியருக்கு வேதவியாசன் கொடுத்தேரா. அப்படிப்பட்டவர் பாருங்க, என்ன அர்த்தம், ஒரே ஆச்சாரியர் பல சிஷ்யர்கள் கல்கேவம் சொல்லச்சு பல சமாதானங்கள் சொல்றார் பல பதிலுக்கு. அத்தனையும் சொல்றதுனால கேட்கிறவாருடைய புத்திய வைசத்தியம் அதிகமாகும். அதனாலதான் சிவபிரகாசியனை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அர்த்தம் சொல்லச்சு எத்வா எத்வா அதவா அப்படின்னு ரெண்டுமும் அர்த்தம் சாய்ப்பார். அவ்வளோ அபூர்வமான விஷயங்கள் இதுதான். ஒரு ஆச்சாரியர் சொல்றதும் சிஷ்யர்களை கிரகிக்கிறதும் இப்படிதான் இருக்கணும். சொல்லச்ச ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு சமாதானம் சொல்லலாம். அதனால இவர் கேள்வி கேட்டுட்டார். யாரு உஷஸ்தர ஒரு கேள்வி கேட்டார், கஹோலனுக்கு அதே கேள்வி கேட்கிறார். ஒரே கேள்வி தான், ஆனால் சமாதானமும் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு வரணும்னு அழகழகா புது புது விஷயங்கள் தைக்கிறார். யாரும் ஆச்சாரியர் அப்படி சொன்னதுனால என்ன எடுத்தோம், ஒரே ஆச்சாரியர் ரெண்டு சிஷ்யர்கள் ஒரே கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்விக்கு சமாதானம் ரெண்டு சமாதானம். ஏன்னா ஏற்கனவே சிஷ்யாவுடைய புத்தி வைசத்தியம் அவள் நல்லா வரணுன்றது கோசரம் இவா இது மாதிரி பதில் தான் அழகாக சொல்லி கொடுப்பார். யாருக்கு எந்த பதில் ஆட்டமா இருக்கோ அதை நல்லா எடுத்துக்கிட்டமே, அல்லது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டமே, அல்லது ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்தட்டும், அப்படி எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுவாது. இது அப்படி சொல்றதுனால என்ன அர்த்தம், ரெண்டு சிஷ்யா ஒரே கேள்வியை கேட்டாக்க அப்போ ரெண்டு சமாதானம் சொல்லிவிட்டார். ரெண்டு சமாதானத்தினால இவருக்கு என்ன ஆகும்னாக்கா ஞானமானது நல்லா விரிவடையும், நல்ல விசாசம் அடையும். ரெண்டுத்தையும் அனுசந்தானம் பண்ணணும். நம்ம ஆச்சாரியர் ரெண்டு சமாதானம் சொல்லிருக்கார். அந்த ரெண்டுத்தையும் நாம சொல்லணும், ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். இப்படிதான் அர்த்தம். ஏன்னா நாங்கெல்லாம் விஷயம் சொல்ற விஷயம் சொல்லத்தான் நிறைய கேள்வி கேட்டாகும். பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் இப்பெல்லாம் நாங்களாம் ஏதோ கேட்கிறோம். தேவன ஆச்சாரியர் கேட்பார், கருணாகர ஆச்சார் சுவாமி அவெல்லாம் கேட்பா, அரியன் கூட மாட ஏதோ கேட்டுருந்த. மற்றபடி அப்பெல்லாம் வரதாச்சார் சுவாமி இருந்த சொல்றார். என்னச்சார் சுவாமி, கேப்பாங்க சுவாமி, வரதேட சுவாமி, கடன் தேவனவர்கள் எத்தனையோ மகான்கள் எல்லாரும் உட்கார்ந்து எடுத்து வாட்டி எடுப்பார். 2013 ஞாபகம் இல்லை, கருணாகராஜர் வெள்ளூர் சபா அம்மா சபை நடத்த அவர் அறியும் பேர் கொண்டிருக்கேன். ஆனந்தமான காலம் அது. சரிகாரண சுவாமி, வரதாச்சார சுவாமி, சிவசங்கராச்சார சுவாமி, எஜ்யம் சுவாமி, மன்னாவடி சுவாமி, கருணாகராச்சார சுவாமி, தேவனாராச்சார சுவாமி, ஒன்னா கிட்டத்தட்ட 8-9 மகாபக்தியர்கள். அரியன் அன்னைக்கும் சின்ன பையன் தான், இன்னைக்கும் சின்ன பையன் தான், வயசே எடுத்து அப்பாடு என் விஷயம் விஞ்ஞாபிக்கிறேன். 8 பேர் பிடிச்சி இப்படி அப்படி அப்படி எப்படி என மடங்கினான், ஆனந்தமா இருந்தது. நம்ம அரியனை தெரிஞ்சதெல்லாம் விஷயம் சொல்லிட்டேன், அந்தோட சுற்று அனுபவித்தான் எல்லாரும். இந்த மாதிரிதான் ஏன்னா நாலு சமாதானம் சொல்லுவா அப்படிதான், அவர் அப்படின்னு சொன்னார். இதுதான் கிரமம். இங்கேயும் உஷஸ்தரம் கஹோலரம் யாஜ்யம் கிடைக்கணும்னு கேட்டுட்டார். ரெண்டு சமாதானம் சொல்லிட்டார். அதனால ரெண்டு பேருக்கு அது சாதாரணம் சமாதானம்.
ரெண்டு பேரும் இருக்கணும். ஏன்னா அவர் கேட்டார், கேள்வி கேட்டார், அவர் ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணா ரெண்டுத்தையும் சமமேப்படுத்தணும். அதையும் நீ ஒன்னா சேர்த்து இவா விளக்கத்தை எடுத்துக்கணும், அப்பதான் அனுசந்தானம் பண்ண முடியும். அது காரணம் என்ன அப்படின்னு, இந்த இடத்துல ராஜ்யவாக்கியர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கார், இவாள்லாம் பிரம்மச்சாரிகள் சிஷ்யஸ்தானத்தில் இருக்கார். அவ கேள்வி கேட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறார், கேள்விண்டு ஒரு பிரம்மத்துவம் வச்சுக்கிறார். அந்த மாதிரி வந்து வைத்தா ரெண்டு பேருமே அவ்வளவு விசேஷம் தெரியல. அது காரணம் பிரம்மச்சரியன் தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கா, ரெண்டு பேரும் ஒன்னா கேள்வி கேட்கிறா, ரெண்டு பேருக்கும் பிரிவு இருக்க, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு மாதிரி பிரிவு இருக்க, ரெண்டும் அவிருத்தமானவர்கள் இல்லை. இருபது ஒண்ணு இல்லையே, ஒருத்தருங்க சொன்ன சர்வ பிராணன ஹேதித்வம் அப்படின்றது ஒருத்தர் சமாதானம், இன்னொருத்தருக்கு அசனாயாட்சி ஹேதித்வம், ரெண்டு பேருக்கும் சாதாரணமான சமாதானம் அவன் தான் உனக்கு சர்வாந்தரன், அதே ரெண்டு பேருக்கும் உபாசிய ஆச்சாரம் அவன்தான். அதனால இதுல விருப்பம் நீங்க யாரும் விரோதம் இருந்ததுன்னு கேள்வி கேட்கலாம், அது விரோதம் இல்லையே. அதனால இது வந்து லோகதிருஷ்டமான விஷயம், இது லோகதிருஷ்டமான விஷயம். இது சத்தியத்தில ஒத்தர் கேட்டேன் வாஸ்தவம், அதிலையும் பாருங்கோ உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்துக்கணும். ஆரம்பம் முடிவு ரெண்டும் ஒன்னா இருக்கு, அதனால ஒரே வித்தியை தான். பத்து கேள்வி கேட்டேன், ஒன்பது வாட்டி கேட்கிறேன், அதை கேட்டு ஒன்பது வாட்டி கேட்கணும். பூரியே பகவான் ஒன்பது வாட்டி கேட்டாலும் ஒன்பது வாட்டிக்கும் ஒன்பது சமாதானம் சொல்ல கேட்கிறவன் அந்த ஒத்தன், இந்த ரெண்டு பேர் அவர்தான் வித்தியாசம். மற்றபடி ஒரே மனதேவத்தை தான், விசேஷம் ஒண்ணுதான். இங்கேயும் பிரம்மந்தான் சர்வாந்தரம், பிரம்மந்தான் சர்வாந்தரமா இருக்கு, சர்வாந்தரியான் இருக்கு. அதனால விஷத்தில் என்ன கேட்டாரோ, அது மாதிரி கஹவரம் என்ன கேட்டாரோ, பரஸ்பரம் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுலையும் ஒன்னா சேர்த்துக்கணும். அவர் சொன்ன உபபாதனம், அவருக்கு சொன்ன உபபாதனம், இவருக்கு சொன்ன உபபாதனம், ரெண்டு பேரும் ஒன்னுத்தையும் ரெண்டுத்தையும் சங்கமம் பண்ணணும், சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை வந்து சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினாதான் அர்த்தம் வரும். ஏக பிரம்ம அவதாச்சாரா மிதஸ்த பிரம்மச்சாரினா அப்படின்னு வைக்கணும். என்ன அர்த்தம், ஏக பிரம்ம அவதாச்சாரம், அதான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியால என்னண்டு, இவா ஒரே ஆச்சாரியருக்க விஷயங்களை கேட்டுக்கிறான். இவ்வளோ ஒரு விஷயம் பார்ப்போம், கார்ஜி கேட்டார், உத்தாலகர் கேட்கிறார், கஹோலர் கேட்கிறார், உஷஸ்தர் கேட்கிறார், ஆர்த்தபாகர் கேட்கிறார், அந்த மாதிரி எத்தனையோ பேர் கேள்வி கேட்கிறா கேட்கிறார், அத்தனை பேருக்கும் சமாதானம் கொடுத்தார். அதில் நீதி எல்லாம் ஓடியும் ஒன்றும் சொல்லவே இல்லை. ராகி பிரச்சனை வேற, உத்தானகத்துல அந்தரியாமி பிராமணம் வேற, மைத்ரேய பிராமணம் வேற, ஆர்த்தபாக பிரச்சனை வேற, இந்த கேள்வி வேற, அவளோட ஒன்னாவது வேற. ஏன்னா ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சுதான் பிரம்மச்சாரியா சொல்றது. அதனால ஒரே வித்தியா, ஒரே வித்தியா போயிடுது, அதை அப்படியே ரீச் பண்ணணும். ஆனால் ஏக பிரம்மச்சாரியானோம் இதா பரஸ்பரம் சப்ரம்மச்சாரிகளா இருக்கா, சப்ரம்மச்சாரிகள் நீங்களே இருக்கீங்களோ, சில சமயத்துல அதே சந்தேகம் கேட்பீங்களோ, ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு தெளிவு அவ்வளவுதான். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தி கேட்டுக்கிறீங்களோ, தெளிவுபடுத்தி கேட்டுக்கிறீங்களோ, அவ்வளவுதானே. அதை இப்போ ஒருத்தர் கேட்டாக்க உங்க அத்தனை பேருக்கு அது போறதும் இல்லையோ, அது மாதிரி ஒரே கேள்வி நீங்க ரெண்டு பேர் இன்னொரு ஆடு பாய்க்க இது புரியுதுன்னாக்கா அரியது தெரிஞ்சு ரெண்டு பேரும் அவரு சொல்லலாம், எது ஞாபகம் வச்சு சொல்லலாம். அப்படி சொன்னாக்கா இன்னும் நல்லா மனசுல தெரியுமே, இதுதான் பிரம்மச்சாரிகளுடைய பேர்.
ஏகபிரம்ம உபாசகராக மிதாக சத்பிரம்மச்சாரியாக வாக்கியம். அதனால ஒரே கேள்வி, ரெண்டு கேள்வி கேட்கிறவா, ஆனால் யார்த்தக தர்மங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல பிராணியின பிராணித்துவம், அசனாயாதி அதீதத்துவம், இவைகள்லாம் பிரம்மாவானது சர்வ விலட்சணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பிராணம் இருக்கு, நமக்கு பிராணனை காட்டிலும் ஜீவன விலட்சணமானவன், ஜீவனை காட்டிலும் இயந்திரமான விலட்சணமானவன், அவ்வளவுதானே. அது சொல்ற கேள்வி. அதனால இது தோஷம் இல்லை. ஆகவே இந்த வியாவர்த்திக தர்மங்கள்லாம் இருக்கு, இதுல சர்வாந்தரத்துவம் தான் உபாசியம். அதை உபாசிக்கணும்னாக்கா அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல அபராயாதி தீபத்துவம் ஒருத்தருக்கு பேசுங்க, இன்னொருத்தருக்கு சர்வ பிராணமயத்துவம் அவன் சொல்லி கொடுத்தார். இந்த ரெண்டத்தையும் ஒன்னா வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இவைகளை காற்றிலும் வேறுபட்டவன் யாரா இருக்கு? நான் உங்களதான் பிராணம் சுவாசிக்கிறேன், நான் இருக்கிறேதான் இந்த உடம்பு வேலை செய்யறது. ஆனால் அதுக்கும் மூலபூதன் இந்திரமா, அவன் இல்லை என்னக்கா திருநா கிளம்பி தேனவினா நசலத்தி. அதனால அது சொல்றது, இது அது சொல்றதுன்னு அர்த்தம். அதனால அந்த அர்த்தம் இங்க சொல்லப்படுறது. ஆகவே இந்த ரெண்டு பேரும் ஒத்தர கொத்த அர்த்தத்தை இது பண்ணிக்கணும், சமன்வயப்படுத்திக்கணும். அவருக்கு சொன்னதை இவரை ஏற்றுக்கணும், இவருக்கு சொன்னதை அவரை ஏற்றுக்கணும். ரெண்டு சமாதானத்தையும் ஒன்னா வச்சுட்டு பிரம்மத்தை, சர்வலட்சணமான பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு சர்வாந்தன் இந்திரமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம். சொன்ன விஷயங்களையே இந்த சோகத்தினால, இந்த சோகத்துல சுத்தமான விஷயத்தான் அதை நான் இன்னைக்கு தான் சேர்த்தேன். இதை பாருங்க, சத்தித்யாயாம் யதாஹி பிரதிவசன பிதா பிரஸ்ன பேதானுசாராத்து வித்யை சத்தே விசேஷ்யம் பிரகடயதி பராம் தேவதாமேவ முத்ர தேன உஷஸ்தஹ கஹோலஸ்ருதமபி சச தஸ்ஸம்ஸ்ருதம் சங்கலய்ய வியாயேதாம் பிரம்ம சர்வாந்தரமிதி வதவதே சத்ர சத்ரம்மஜன்யம். சத்வித்யாயாம் சத்வித்யேட பிரஸ்ன வேணாம் சாரா, ஒத்தனை கேள்வி கேட்கிறார். கேள்வியை வச்சுன்ற பக்கம் மாத்திரம் கேள்வி, அதுக்கு சமாதானம். அதான் முதல்ல பரதேசன் வந்துருச்சு. என்ன பரதேசன் வந்துருக்கு? அகம் த அகம் இவா சித்ரோ தேவதாக அகம் ஆரம்பிச்சு விட்டது அந்த பரதேசத்தை அப்படின்னுட்டோம். அந்த பரதேசத்தையே ஆரம்பிச்சு சுற்று இந்த சத்தியா, இதான் உபக்கரணம். கடந்த முடிக்கிட்டு ஐந்துதாசனிடம் சொன்னம் சத்தியம் ச ஆத்மா சத்தமதி சேதகேதோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற உத்தாரகர். ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி இருக்கு. பரதேவத்தை ஆரம்பிச்சு இந்த பரதேவதான் உனக்கு ஆத்மா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஆத்மா, அதனால சத்தமதி அவன் நமக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கிறான், நாம் எல்லாம் எந்தனமானுக்கு சரீரமா இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அதனால வித்யை சத்து வித்ய ரெண்டும் ஒண்ணுதான். காவலர் கேட்டதும் அவருக்கு சமாதானம், விஷஸ்தர் கேட்டதும் அவருக்கு சமாதானம், ரெண்டுமே வித்யை சக்தி. வித்யா ஒரு வித்யா தான் இது அப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா யதா சத்யத்யாயம் ஆறாவது பிரபாரகம் சந்தோஷம், அதுல சத்யத்தையில பிரச்சனை மேதான சார பிரச்சனை மேதம். மூணு வாட்டி ஒரே கேள்வியை கேட்டாலும் பதில் மாத்திரம் பிரதிவஜனம் பிரதிவஜனதிதா பராம் தேவதாம் விசேஷம் பிரகடதி. அந்த கேள்வியினுடைய பதில் இருக்கு மாத்திரம், அந்த பதிலானது பரதேவதையாக தான் விசேஷமா சொல்லப்படும். எல்லாருக்கும் சொல்லப்பட்ட
எல்லாருக்கும் சொல்லப்பட்ட அந்த பதில்கள் அத்தனையுமே பெருமாள் தான் பதவி. அதுதான் விசேஷமா இருக்கு. மீது எல்லாமே எந்தனமானுக்கு விசேஷமாக இருக்கின்றன. அப்ஜெக்டிவ் சொல்வாரு அது. அதனால் பராம் தேவதான் விசேஷம் பிரகடித்து பரதேவதையதான் விசேஷமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் தேவம் அவ்வாறே அத்த இந்த இடத்துல கூட இங்க சர்வாந்தரம் பிரம்ம அப்படின்னா நம்ம அர்த்தம் பிடிக்கணும். சகோதர பிரச்சனத்திலையும் உலக பிரச்சனத்திலையும் சமாதானம் இருக்கு. அதுல கூட சர்வாந்தரம் பிரம்ம அதனால உபாசி ஆக்காரம் மீது எல்லாம் உபாதன ஆக்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா தேன இவ்வாறு இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டும் ஒரே இருக்கிய ஒரே கேள்வி பதில் மாத்திரம் வேற வேற. உபாசி ஆதாரமும் சர்வாந்தரத்துவம் பகவான் சர்வாந்தரியாமி அவனே ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அதுதான் உபாசி ஆகாரம். அதுல அப்படி கேன உத்த உபபாதனை இந்த மாதிரி கிரகோலருக்கு ஒரு பதில் உஷஸ்தருக்கு ஒரு பதில் அப்படி சொன்னதுனால உஷஸ்தர் என்ன பண்ணணுமா உஷஸ்தர் கஹோலர் சொல்ல மாட்டேன். கஹோலருக்கு கஹோலரால் எது பதில் கேட்கப்பட்டது கஹோலர் கேட்டேன் அதுக்கு யாஜ்யாவுக்கு சமாதானம் சொல்ற அந்த சமாதானத்தை இவர் எடுத்துக்கணும். யார் உஷஸ்தர் கஹோலரால் சொல்லப்பட்டது அவர் கிரகிச்சுக்கணும் தனக்கு சேர்த்துக்கணும். தனக்கு சொன்ன சமாதானத்தையும் எடுத்துட்டு சகோதரி சொன்னதையும் கிரகிச்சுக்கணும். அதே மாதிரி சகோதரம் தத்துவம் சொல்றோம் உஷஸ்தருக்கு பதில் சொன்னாலும் இல்லையோ அத்தை ஏன் கிரகிச்சுக்கணும். சங்கர ஐய பரஸ்பரம் ரெண்டு ரிஷிகள் ரெண்டு ரிஷிகள் என்ன பண்ணணும் அவருக்கு சொன்னதை ஏன் கிரகிச்சுக்கணும் இவருக்கு சொன்னதை அவர் கிரகிச்சுக்கணும். அந்த மாதிரி தான் சம்ஸ்கிருதம் சங்கரைய ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் மிஸ்ரீகள் சேர்த்துக்கணும். அவருக்கு சொன்னதையும் அவர் கவலருக்கு சொன்னதை தனக்கு சொன்னதோட சேர்த்துக்கணும். உஷத்தருக்கு சொன்னதை கவலர் தனக்கு சொன்னதோட சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துண்டு இந்த ரெண்டுத்தோட கூறினவன் சர்வாந்தரியாமியான எந்தவனான் எனக்கு ஆத்மா வாழ்க்கிறான் அவனே எங்க உபாசியன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படியாக இந்த மாதிரி சர்வாந்தரத்துக்கான சிஷ்டன் எந்தனமான அர்த்தம் பண்ணிக்கணும். இத மாதிரிதான் இந்த பிரம்மத்தை உபாசிக்கணும். எப்படி சொன்னாதான் உபாசனமே சரியா வரும். இல்லாத போனா விபரீதம் வந்துடும் விபரீதம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா மொத்தத்துல ஏற்கனவே சொல்லிருக்கோம் உணவு அந்த வித்யா ஐக்கியம் சொல்லிட்டாக்கா அப்போ உணவு உபசம்பாரம் பண்ணிக்கலாம். வித்யா பேதம் சொல்லிட்டாக்கா உபசம்பாரம் பண்ணிக்கலாம். விகல்பம் பண்ணிக்கணும் விகல்பம் பண்ணியிருந்தா தோஷம். அதனால கல்யாண குணங்களை இதை நிறைய சேர்த்து படிக்கலாம். அது விசேஷமானது. அதுதான் இந்த முக்கியம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தத்த சப்ரம்ம சரியம் பலவத் இதுக்கு என்ன பலவதுன்னாக்கா ரெண்டு பேரும் சப்ரம்மச்சாரியில் இருக்கா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கா ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்கிறார். ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்டுட்டு அவ ரெண்டு பேருக்கும் சொன்ன சமாதானத்தை ரெண்டு பேரும் ஜெயிச்சிருந்தாங்கனாக்கா அவருக்கு அதை அனுப்புவதன் தரும் நல்ல மனசுல பதியம் நல்ல மனசுல பதியம். இதோட ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் பத்து பேர் தலட்சியம் பண்றார் ஒருத்தர் கேள்வி கேட்டு மீதி 9 பேரும் அந்த கேள்வியை நல்லா கேட்டுக்கணும். ஆச்சாரிய பதில் சொன்னா அவையும் நல்லா கேட்டுக்கணும். அப்பதான் ஞானம் நல்லா வரும். அவன் தானே கேட்கிறான் அவன் கேட்கும் போட்டோம் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு நினைச்சு அதான் அவன் கேட்ட கேள்வி என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு காரணம் என்னன்னா அவர் கேள்வி கேட்டாலும் 100 விஷயம் 1 விஷயம் கேட்கிறார் பதில் ஒருத்தர் சொல்றாரு ஆச்சாரியர் எனக்கு தெரியும் சொல்லக்கூடாது
என்ன நமக்கு தெரியாத பதினையும் ஆச்சாரியர் சாய்க்கிறார். அபூர்வ விஷயங்களும் சாய்க்கலாம், நமக்கு குறைவா தெரியும், ஆச்சாரியருக்கோ அதிகமா தெரியும். அதனால அவர் நிறைய சமாதானம் சாய்க்கிறார். எத்தனையோ சபையில கேள்வி வந்திருக்கு, கேள்வி வந்திருக்கு. அடியனுக்கே சந்தேகம் இருந்து என்ன விஷயத்தான கேள்வி கேட்டார், அது எனக்கு புரியல, அதையும் கேட்டேன் தெரியல, எனக்கு சமாதானம் சொல்லிட்டார். அப்புறம் அரையன் சந்தேகம் வந்து கேள்வி கேட்டேன், இது புரியுது, இது ஏன் இது அர்த்தம் ஆகல, எப்படி தெரியலையா, அற்புதமான சமாதானம் சொல்லிட்டேன். சிவசங்கர் சுவாமி சபையில போறது இதுதான். ஏன்னா நம்மளால ஒரு கேள்வியே ஒரு பதில் தான் சொல்றதுக்கே கஷ்டம், ஒரு கேள்விக்கு ஒரு சமாதானம் சொல்றதே கஷ்டம். ஆனால் ஆச்சாரியா ஒண்ணுத்துக்கு நாலா சமாதானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாட்சியிருக்க நீங்க சம்பந்தம் இல்லை, இந்த அதிகாரம் கேட்டது அது உபபோகிறது கேள்வி அனுப்பு, அதுக்கெல்லாம் சமாதானம் சாட்சியிருக்க. அதனால அபூர்வமான விஷயங்களை ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கறதுனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவ சொல்றத அபூர்வ விஷயங்கள் எல்லாம் நன்னா கிரகிச்சுக்கணும். அதுதான் பிரம்மச்சாரியா இருக்கிறதுடைய பலன், அதுவும் சப்பிரம்மச்சாரியா இருக்கிறது. ஆச்சாரியர்கிட்ட பத்து கேள்வி கேட்டாலும் ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளவோ சமாதானம் வரும், அதை கேட்டுக்கிறது ஒரு விசேஷம். அதே மாதிரியாக நம்ம சிஷ்யெல்லாம் ஒன்னா சேர்ந்து சிந்தனை பண்ணணும், சிந்தனை பண்ணணும். இப்ப நான் பேருந்து சொன்னேன், முதல்வர் சொன்னிட்ட அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதே நான் திருவாசகம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா ஒரு விஷயம் வச்சுட்டேன், யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு காலக்ஷேமம் அடுத்து நாளை காலக்ஷேமம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் சொல்லணும், அப்படியே ஒத்துக்க மாட்டேன், எல்லாரும் சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். இது சுவாமி அப்படிதான் பண்ணார், ஐயாவா சுவாமி காலக்ஷேமம் பண்ணது எங்களுக்குலாம் வரைச்ச வயசா இருக்கு, வாங்கி தொண்ணூத்தி ஒரு நிமிஷம் சொல்றோம். அதனால எங்களை கேள்வி கேட்கிறேன். அதே அந்த காலத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்றேன்னாக்கா பாவம் சாய்க்க மாட்டேன் சுவாமி, உனக்குதான் பதில் வரலையே, நம்ம பதிலை பார்த்துங்களா, நாளைக்கு சமாதானம் சொன்னாத்தான் நான் உனக்கு போன சொல்வேன் அப்படின்னு பார்த்துக்குவேன். அந்த மாதிரி சொன்னாத்தான் ஒரு சிஷ்யர் என்ன அழகழகான பத்தி வச்சிருக்கா போன தெரியுறா, முதல்ல ஆச்சாரியர் கலகம் சாய்க்கிற சிஷ்யர்களை கேட்டுக்கிறார், அப்புறம் சிஷ்யாலாம் சந்தேகம் வந்து கேட்கிறார், ஒவ்வொருத்தரும் ஒரு சந்தேகம் கேட்பார், அல்லது ஒரே சந்தேகத்தை ரெண்டு பேர் கேட்கலாம், எல்லாத்துக்கும் ஆச்சாரியர் சமாதானம் சாய்க்கிறார். அதை அத்தனையும் கேட்டு அவகாசம் கிடைக்க அதை சிந்தனை பண்ணணும், ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டியாக சிந்தனை பண்ணணும், அந்த மாதிரி சிந்தனை பண்ணிடணும். அப்போ நாலு பேர் சிஷ்யா ஒன்றா சேர்ந்து பண்ணிச்சு, ஒவ்வொருத்தரும் ஆச்சாரியார்கிட்ட என்னென்ன கேட்டுட்டோம், எல்லாம் ஞாபகம் இருக்காது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் தனக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லுவா, அப்படி சொன்னாக்க மனசுல நல்லா பதியும், மனசுல அற்புதமா பதியும். அதனால அது ஒண்ணு, அதன் பிறகு அடுத்த நாள் காலக்ஷேமம் சாய்க்கிட்டே நேற்று நான் என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சுவாமி கேட்டார். அப்ப நம்ம சமாதானம் சொல்லணும், சமாதானம் சொல்லச்ச உடனே சுவாமி தெரிஞ்சு கொடுப்ப, சொல்ல தெரியலேன்னாக்கா அனுப்பிச்சுடுவார், என்ன தெரிஞ்சுங்களா காலக்ஷேமத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு. அடுத்தது ஒண்ணு இருக்கு, சிஷ்யாளுக்குள்ளேயே இவர் இவ்வளவுதான் இந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கார், நமக்கு தெரியாதுன்னு சொன்னார், நமக்கு தெரிஞ்சது அவர் சொன்னல, அதை நாம சொல்லச்சு சொல்லணும், அப்படி சொல்லணும் ஒருத்தருக்கு, அப்படி சொல்லச்சு வேற எத்தனை வாட்டி பறந்தோம், கேட்கறா சொல்றா சிந்தனை பண்றா, எத்தனை வாட்டி மனதில் பத்தி எடுத்து, இதுதான் சப்ரம்மச்சரியம். சமச்சாரிகள் சேர்ந்து வாசிக்கணும், ஒத்தன் சொந்த சொல்றதை காட்டணும், நாலு பேர் சேர்ந்து சொந்த சொல்லுண்டாக்கா நன்னா மனசுல தெரியும், பேசக்கூடாது திருவங்க சொந்தனும். அந்த மாதிரி வாசிக்க சேரணும், நாலு பேர் சேர்ந்து வாசிக்கணும், அந்த மாதிரி வாசித்தாதான் மனசுல நன்னா நிலப்பட்டு வரும். ஆகவே இதுதான் சப் பிரம்மச்சரியம், இதுதான் பலவட்டு பிரம்மச்சரியமாக இருக்கிறதுனால இது பலவற்றாக்கு சேர்ந்து வாசிக்கிறார், சேர்ந்து ஆசிக்கிறதுனால இவாளுக்கு நன்னா மனசுல தெரிஞ்சிடும்.
அதுதான் உபபாதனம். ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில், நாலு பதில், அல்லது 12 கேள்வி கேட்கலாம், ஒரே பதில் சாய்ப்பார், அதுவும் உண்டு. ஒரே 12 கேள்வி, 12 பேர் ஒரே கேள்வி கேட்கலாம், 12 பேர் பழகத்தரா ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு ஒரே சமாதானம் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுடலாம். அதுவும் இருக்கு பாஷ்ய அறிவில், எல்லாம் அத்தை கொண்டு பார்க்கணும். அதனால எந்த விருத்தமும் விரோதமும் இதுல இல்லை. கஹோர பிரசத்திரியோ உடத்த பிரசத்திரியோ ரெண்டு பேருக்கு சொன்ன சமாதானம் இருக்கோ எதுலையுமே பேரம் என்ன ஒண்ணுமே இல்லாததுனால அதை அப்படியே கிடைச்சிருந்து பிரம்மச்சாரிகளா பெருகை ஞானத்தை நல்லா வாங்கிட்டு உபகாரம் பண்ணணும். இதுதான் கணம். இவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி இதை வாசிக்கணும், ஆச்சாரியர்கிட்ட எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நமக்கு இவன் சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் சூத்திரக்காரை இந்த மூலமா தெரிஞ்சுக்க முடியும்மச்சாரிகளா ரொம்ப ஒத்தர குத்தர் சந்தேகம் நிறுத்தி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா அட்டகாசமும் அமையும், அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால இதுதான் பதில் சத்தம் அப்படின்ற இந்த சோகத்துல அதனால படிக்கிறேன். இப்போ இந்த சோகத்தை தெரிவிக்கிறோம். சத்வித்யாயாந்தி பிரதிவஜன பிதா பிரஸ்ம பேதானுசாராது வித்யேகத்தே விசேஷம் பிரகடகதி பரம் அதிகரணத்துல மூணு சூத்திரங்கள் இருக்கு. அந்த மூணு சூத்திரங்களையும் சொல்லலாம். மூணு சூத்திரங்களுடைய அர்த்தத்தை முதல் சூத்திரம் பூர்வபக்ஷி அந்த முதல் கண்டம் வேத அனுபவத்தில் அது வரையும் பூர்வபக்ஷம் அந்தரா பூத கிராம அந்நதா வேதானுபவத்தில் அப்படின்னு ஏன் அப்படின்னாக்கா சர்வா இப்போ பிராணாதி இது வந்து அன்னைக்கே சொன்னோம் சர்வாந்தரத்மன்றது இந்த முதல் கட்டில இந்த சூத்திர முதல் சூத்திரத்துல என்ன பண்றாருனாக்கா இதை சொல்லி கொடுக்குற ஜீவன் பரமாத்மா அப்படின்னு தேதத்தை வச்சுட்டு இதை சொல்லி கொடுக்குற ஜீவன் பரமாத்மா ஜீவன் என்ன அப்படின்னாக்கா இதுதான் வந்து அந்தரா ய ஆத்மா சர்வாந்தரா அப்படின்னுட்டு உஷஸ்த பிரசனத்துக்கு பதில் சொல்லச்சு அந்தரான்னு அதான் உஷஸ்த பிரசனத்தை சொல்ல சர்வாந்தரான்னு அர்த்தம். ஏ ஆத்மா சர்வாந்தரான்னு சொல்லப்பட்டது அவன் யார் அப்படின்னாக்கா உஷஸ்த பிரசனத்துக்கு பதில் பூத கிராமம் சுவாத்மாகும் பிரத்யேகாத்மாகும். பூத கிராமம் வந்து என்ன அர்த்தம், இந்த உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய சேதம் அப்படின்னு அர்த்தம். கிராமம் வந்து சமுதாயம் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அவன் யாரு, ஜீவாத்மா. ஜீவாத்மா அந்த ஜீவன் இங்க சூரபக்ஷி சூரபக்ஷம் சொல்லணும் ஒரு இடத்துல இந்த மாதிரி இன்னொரு இடத்துல அசனாயாத்திய சீதத்துவம். அசனாயாத்திய சீதத்துவன்றது பரபிரம்மத்துக்கே உயர்ப்பணம். ஆனால் பிராணி திருத்தம் சுவாசிக்கிறது சுவாசிக்கிறது நமக்கு இருக்கே நம்ம ஜீவனத்துல இருக்கிறது. அதனால இங்க இருக்கிற தேகம் இந்திரியம் பிராணம் மனசு இவைகள் எல்லாம் புத்தி
இதையெல்லாம் காட்டணும் விலட்சணமானவன் ஜீவாத்மா கூறப்படுறான். முதல் பதில் அதான் அந்த சர்வாந்தரத்தை பூதக்கிராமத்தான் சர்வாந்தரத்தை யாருக்கு சொல்லப்படுது பூதக்கிராமத்தான். இல்லைன்னாக்கா வேத அனுபவத்தி வேதம் என்னது அப்படின்னா பதில் சமாதானம். பதில் வந்து இதுவா இருக்கு வேற வழியா இருக்கு. ஒரு இடத்துல ஜீவனுக்கு இன்னொரு இடத்துல பரமாத்மா இருக்கு. அதனால திடீர் தோன்றது பரமாத்ம சம்பந்தம். சர்வ பிராண ஏது தோன்றது ஜீவாத்ம சம்பந்தம். அந்த பேதம் இல்லைன்னா பேத அனுபவத்தி வேதனை புரிஞ்சாலே பிரதிவேதனை பேதம் புரிஞ்சாது. ஜீவனுக்கு ஒருத்தன் ஜீவனுக்கு ஒரு இடத்துல பரமாத்மா ஒரு இடத்துல சொல்லச்ச அப்போ உபாசியமானது என்னமா படித்த பரமாத்மா ஒரு இடத்துல உபாசியம் இன்னொரு இடத்துல ஜீவாத்மா சொன்னோம்னாக்கா அது விரோதமா போயிடுச்சு பேதம். அந்த பேதமானது ஒரே விஷயம்னு சொன்னாக்கா விரோதம் கிடக்கும். அதனால பேதமானது பொருந்தாது. அப்போ ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லணும். ஆனா ஒன்னா இல்லையே ஒரு அசனாயத்தை செய்து இன்னொரு இடத்துல இது சொல்ற பிராணம் அப்படின்னு கேட்டாக்கா அதனால குட்டியா பேதம் மாறுக்குது அப்படின்னாக்கா சரி கிடையாது அது தப்பு இது ஏன் அது பொருந்தாது அது தவறானது ஏன் அப்படின்னா உபதேசம் உபதேசம். ஏன்னா அங்க வந்து இந்த உபதேசம் என்ன உபதேசம் அவர் உபதேசிக்கிறார் யாரு உத்தாலகர் சேடு கேட்டு என்ன சொல்ற இந்த சர்வாந்தரத்துவம் நடக்கு சர்வாந்தரம் அது பரமாத்மாவுக்கே உரிய தர்மம் ஆத்ம இருக்கு ஆத்மாந்தர அப்படின்னா இருக்கு. அதனால இந்த இடத்துல சர்வாந்தரமா இருக்கக்கூடியது நான் தான். இன்னொன்னு அந்யோ அதோ அந்யது ஆத்மம் இந்த பரமாத்மத்தை காட்டணும் மீதி எல்லாம் துக்ககரமானதுதான் இருக்கு. அதனால ஆரம்பம் முடிவு எல்லாமே பரமாத்மாயமாது சர்வபிராண ஏதத்துவம் இருக்கீங்க சர்வபிராண ஏதத்துவம் இருக்கிறதுனால அதை அப்படியே தான் சரி பண்ணணும். சர்வபிராண ஏதத்துவம் யாருக்கு வரணும் பரமாத்மாவுக்கு தான் வரணும் ஜீவாத்மாவுக்கு வராது. சந்தேகம் வந்து ஜீவனுக்கு கூட பத்தான ஹேதத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பிரிவு பண்ணார். இன்னொன்னு ஓ சேவான்யா கப்பான்யாது அப்படின்றது அவன் இல்லைன்னாக்கா சுந்தரவான் இல்லைன்னாக்கா யார் நமக்கு ஐக்கிய சுகத்தையோ மோட்ச சுகத்தையோ கொடுப்பார் அப்படின்றது இதை ஆகாச ஆனந்தோ நித்தியாசனம் சொல்லிருக்கு. அதனால சர்வபிராண ஏதத்துவம்னா எந்திரமானுக்கே உத்தானது அசனாயாத்திரீத்தம் எந்திரமானுக்கே உத்தானது. இதுக்கு மந்தமான கேள்வி தான் கேள்வியே சாதாரணமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்றதுக்கு உபதேசம் சொல்லியிருக்க உபதேசம் என்ன அர்த்தம் அங்க ஆரம்பம் சமாவேசம் அப்ராட்சியா அன்னைக்கே சொன்னாரு அந்த கேள்வி கேட்டியா ஆவேசத்தை தெரிஞ்சுடியா உபாசிதாரம் சர்வேகம் சொல்றேன் ஏன்பா அவனை கேட்க முடியா அப்படின்னு கேட்கிற அவனுக்கு தெரியல. அதில் ஆரம்பிச்சுட்டு கதவுதேசம் பத்தித்யாபதேசம் சுவாமி அப்படிலாம் இருக்கு. அங்கதான் பகவான் சேதனே பிரவீத்து போயேமா பகவான் விஜ்ஞாபயதும் அப்படின்னு பதி மேல வந்திருக்கு. அதுக்கு பதில் ஒவ்வொரு இடத்துலையும் பதில் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஐது வாத்மிகம் சர்வம் சத்யம் ச ஆத்மா சத்தி சேர்கேதோ அப்படின்னு பதில் ஒன்பது இடத்துலையும் திரும்ப திரும்ப இந்த ஆவர்த்தி இருக்கு. அதனால இங்கேயும் சத ஆத்மா சர்வாந்தரா அப்படின்னு எங்க இடத்துலயும் ஒரே பதில் சர்வாந்தரத்தின் பேசிக்கப்பட்டது. அதனால இந்த உபதேசத்துக்கு சத்தியத்யா உபதேசம் மாதிரி இதை எடுத்துக்கணும்.
அதனால வித்யா வேதம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி எப்படி சொல்ல முடியும், கேட்டவன் வேற வேலையாச்சு, அங்க ஒத்தான் அங்க இங்க ரெண்டு பேராச்சு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் எதிகாரோ விஷயம் சந்திஷி இப்ப அங்க ஒன்பது கேள்வி ஒன்பது வாட்டி கேட்டாலும் சேர்த்து கேட்டேன் ஒன்பது சமாதானம் சேர்த்து உத்தாரக்கார் ஒன்பது சமாதானத்தையும் ஒன்னா சேர்த்து பழைய சமநிலைப்படுத்த சேர்த்து கேட்டேன் சமநிலைப்படுத்தி உபாசியமாக எடுத்துக்கணும் இப்போ அந்த மாதிரிதான் எதிகாரம் எதிகாரம் கேட்கணும் எதிகாரம்னாக்க அந்நிய அந்நீர கிரகணம் அதாவது ஒருத்தர் தெரிஞ்ச இன்னொருத்தரும் தனியாக ரெண்டு பேரும் ரெண்டு மாதிரி தெரிஞ்சிருந்தா ரெண்டு இவர் சொன்னதை அவர் எடுத்துக்கணும் அவர் சொன்னதை இவர் எடுத்துக்கணும் அந்நிய அந்நதீயம் அந்நேர கிரகணம் இன்னொருத்தரத இன்னொருத்தரனால கிரகிக்கப்படுதல் எதிகாரம் ஒருத்தர் சொன்னதே ஒருத்தருக்கு சொன்னதே இன்னொருத்தர் எடுத்துக்கணும் இவருக்கு சொன்னதே அவர் எடுத்துக்கணும் பரஸ்பரம் பண்ணிக்கணும் அப்படி எடுத்துருந்தோம்னாக்க எல்லாம் சரியா கிடையாது அதனால விரோதம் ஒண்ணுமே தெரியாது விரோதம் ஒண்ணுமே இல்லை அதனால எதிகார என்ன விஷயம் தந்து விசேஷிக்கிறது என்ன விசேஷிக்கிறது அப்படின்னா சர்வாந்தரன் யார் அப்படின்னு கேட்டாக்கா அந்த சர்வாந்தரனான எத்தனமான காமிச்சு கொடுக்கறது இந்த ரெண்டு பதிலும் ரெண்டு இடத்துலையுமே யாஜ்யவாக்கியம் சொல்றத ஒரே சர்வாந்தரனை விசேஷித்து விசேஷித்து சொல்றது அசனாயாத்திரஹிட்டா சர்வாந்தரா பிராணித்திருப்போ பிராணித்திருப்பிட்டா சர்வாந்தரா சர்வாந்தரன் ஒத்தன் முக்கோண மாதிரி சர்வாந்தர புத்திர இந்த ரெண்டும் தேர்ந்தெடுறது இதான் விசேஷிக்கப்படுறது இதான் விஷயம் இதாக ஆதரவாக விரோதம் இல்லை இல்லை வந்து எப்படின்னாக்கா அங்க ஒத்தன் தானே கேட்டேன் அவர் எப்படி அங்க வந்து இது ஒத்தன் பத்தியில பதிலாம் வேற வேறையா இருக்கு அப்படின்னா சயன் தேவதை ஐக்கியதான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஒரே தேவதை தான் அனுமதிச்சிருக்காரு அந்த பதவியை தான் அதுதான் ஐராத்திரம் சர்வம் உபக்கிரமம் சுகமும் மாறும் ஆரம்பமும் முடிவும் ஒரே மாறி இருக்கு ஒரே மாறி இருக்கிறதுனால இத எதிகாரம் பண்ணிவிட்டோம் அதாவது உணவு சம்பாரம் உபசம்பாரம் என்றாலே எல்லாம் நமக்கு சரியா போயிடுச்சு எல்லாரும் சரியா போயிருக்கு அதனால இங்கேயும் அப்படித்தான் சர்வாந்தரத்துவம் சர்வாந்தரத்துவன்றது தான் ஆரம்பம் கேள்வியும் ஒரே கேள்வி அங்க அவர் கேட்டது என்னது யார் சர்வாந்தரன் தன்மையில் எது பிரம்மன் சாட்சா அபரோக்ஷா பிரம்ம ஆத்மா சர்வாந்தர அது யாச்சக்ஷ அப்படின்றது தன்மே யாச்சக்ஷ அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு பதில் அந்த சர்வாந்தரத்துவத்தை அழக்க சேர்த்து சொல்றது இந்த ரெண்டு நாள உபகிரமா புகந்தார் பதில் அத்தனையும் கேள்வி பதில் எல்லாம் சர்வாந்தரத்துவமாக முடிகிறது அதனால இந்த உபகிரம புகந்தவர்களை பார்த்தோம்னா சைவி சத்தியாதிகாரம் சத்தியத்துவங்களான எல்லாம் ஒரே மாறி இருக்காங்க அதனால அந்த பரதேவதை தான் ஒண்ணுதான் ஒரே பரதேவதை ஒரே விசேஷம் ஒரே உபாசியம் விசேரணங்கள் வந்து வேற வேற அந்த மாதிரிதான் இந்தியன் இந்திரமான் சர்வாந்தரன் அவனே எல்லாருக்கும் ஆத்மா அவனுக்கு ஒரு இடத்துல அபனாயாத்து வீரத்தில் சிட்டா இன்னொரு இடத்துல சர்வபாவத்திற்கு சிட்டா அவன் அதனால உபகிரம உபசம்மானங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கணும்
அப்படி ஏற்றுக்கிட்டோம்னாக்கா துரோகம் இல்லாமல் வாழ்கிறது. ஆகவே இந்த இடத்துல உஷஸ்த பிரச்சனத்தில் சொல்லப்பட்ட சமாதானம், கவல பிரச்சனத்தில் சொல்லப்பட்ட சமாதானம் ரெண்டும் ஒன்றே, ரெண்டும் ஒன்றுவாங்க, ரெண்டும் ஒன்றா போயிடவே அதை என்ன பண்ணிக்கணும்னு அப்படியே கிடைச்சிக்கணும். அதனால வித்யை சொல்ல வித்யாபேதம் கிடையாதுன்றத இந்த இடத்துல முடிச்சுட்டேன். ஆகவே இந்த அதிகாரத்தினுடைய சாரம் வித்யை உணவகமாகும், சர்வாந்தரத்தினுடைய பாத்தியம் அப்படின்னு பண்ணிருக்கோம். கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.